சென்டர் குடும்ப நல மையத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருதுன்னா, இந்த குடி சம்மந்தமாக கணவன் மனைவிக்குள்ள தகராறாகி எங்கக்கிட்ட வருவாங்க. வந்துட்டு அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க, எங்களால் வாழவே முடியலை அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு வியாதிமா, இந்த வியாதியை நீங்கள் கொஞ்சம் குணப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இது எப்படி வியாதின்னு சொன்னால், எப்படி சில பேருக்கு தக்காளி அலர்ஜியோ கத்திரிக்காய் எப்படி அலர்ஜியோ, அப்போ அவங்க என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த இந்த சோஷியல் ட்ரிங்கர்களுக்கும், அதாவது எப்பயோ ஒருத்தரம் குடிக்கிறவங்க, இந்த ஆல்கஹாலிக்குன்னா இவங்களுக்கு என்னென்னா, அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு போ அந்த அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஜீன்னால் அடிக்ஷனாக மாறிடுது. அப்போ அவங்களுக்கு அந்த வில் பவர் எல்லாமே போயிடுது. அப்போ அவங்க வந்து திரும்ப திரும்ப அவங்க விரும்பி குடிக்கலை, இருந்தாலும் அந்த குடிக்க அடிமையாகிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி அடிமை ஆகிறப்ப அவங்களால குடும்பத்தை பார்க்க முடியலை, வேலையில் பாதிப்பு, குடும்ப உறவுகளில் பாதிப்பு, சமூகத்தில் பாதிப்பு. அப்போ அதை வந்து மனைவியால் தாங்க முடியாத ஒரு நிலையில தான் எங்ககிட்ட வருவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதற்கு தகுந்த சிகிச்சை மையத்துக்கு அனுப்பி அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஏஏன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங், ஆல்கஹாலிக் அனானமஸ், பெண்களுக்கு வந்து ஆலனான்னு இருக்குது. இது எப்படின்னா, இந்த குடியை விட்டவங்க வந்து இந்த மீட்டிங்கை செயல்படுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அங்கே யாரும் லீடர் கிடையாது, யாருக்கும் யாரும் அட்வைஸ் பண்ணுறதில்ல. அங்கே வந்து அங்கே அதாவது இந்த ஒரு குடிகாரவங்க அங்கே போய் உட்கார்றப்ப அந்த குடியை விட்டவங்க சொல்லுவாங்க, நாங்கள் குடித்ததுனால இந்த மாதிரி நடு ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மனிதனுக்கு மனைவி சொன்னால் கோபமாக மாறும் மனசில். ஆனால் இவர் உண்மையாக அனுபவித்தவர் சொல்கிறப்ப இவர் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த குடிக்கிற அந்த குடிக்க போகணுங்கிறது வந்து அவருக்கு நின்றுடும் அவர் மனதில். அதே மாதிரி ஆலனான்னு இருக்குது, அங்கே உள்ள பெண்கள் எப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன், அதாவது காஷ்மீரில் வாழ்கிறது ஒரு மாதிரி வாழ்க்கை, கேரளாவில் வாழ்கிறது அந்த பழக்கங்கள் ஒரு மாதிரி. கேரளாவில் உள்ளவங்களுக்கு காலையில் புட்டு சாப்பிட்டா வயிறு நிரம்பிடும், நமக்கு வந்து இட்லி சாப்பிட்டா தான் நிரம்பும். அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அப்போ இந்த குடிகாரரோட நம்ம எப்படி வாழணும், அந்த மனைவி வந்து எப்படி அந்த பிரச்சனையை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம செயல்பட்டோம்னா, நாமளும் மாறணும்னா, அந்த பெண்களும் மாறணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த ஏஏலையும் இந்த ஆலனான்லையும் கற்றுக்குறோம்.